ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஆஃப் கேஜி கிளீன் பண்ண மட்டனை குக்கரில் எடுத்துக்கிறேன் அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் விளக்கெண்ணெய நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதோட ஒரு கீரின பச்சை மிளகாய் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலு விசில்லையே வெந்துடும் அதுக்கு மேலே விசில் விட்டுறாதீங்க மூணு விசில் வந்து குக்கர் சூடும் குறைஞ்சிருச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மசாலாவால் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் செய்துட்டு கடாய அது மேலே வச்சு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ் ஒரு பிரிஞ்சு லீஃப் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதுமே பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புதினா பார்த்திங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வதக்கும்போது புதினாவை ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க அப்போ தான் அடிப்பிடிக்காது அடுத்தது அரை தக்காளி பழத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் எவ்வளோ குறைவாக சேர்க்குறமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் தக்காளி பழம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்பே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியவே இதில் சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா மசாலா எல்லாம் பச்சை வசம் போய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கிற மட்டனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் கரண்டியை வச்சு அதிகமாக கிளறிடாதீங்க டேஸ்ட்டு வராது நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் செஞ்சுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான மட்டன் குழம்பு தயார் நன்றி வணக்கம்